construct a triangle PQR with given conditions. Angle P is equals to 60 degrees, angle R is equals to 35 degrees and PR is equals to 7.8 centimeters. So, முதல்ல நம்ம PR வரையலாம் 7.8 centimeter. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு லைன் வரையணும். லைன் வரையஞ்சிட்டு அதுல லைன் செக்மெண்ட் 7.8 வரையணும். So, 0 point la, 7.8 la. Okay, ma. So, adha mattum darken panikonga. Okay, ma. Idha vandu P, R nu eduthukitte, 7.8 centimeter nu eduthukonga. Adutathu point P la irundhu 60 degrees. So, P la vandu correct coincide agra mari vechittu 60 degrees. இதத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு லைன் ரே ரே வரையஞ்சிருங்க சோ ரே வரையஞ்சாச்சு அடுத்து R ல இருந்து 35 டிகிரிஸ்க்கு ஒரு ரே சோ R பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணியாச்சு சோ இந்த சைடுல இருந்து பார்க்கணும் 35 டிகிரிஸ் சோ இங்க ஒரு ரே மீட் ஆகுற பாயிண்ட் தான் Q ஓகேவா இது எவ்வளவு P வந்து 60 டிகிரிஸ் R வந்து 35 டிகிரிஸ் சோ இதான் ட்ரையாங்கிள் PQR வித் गिवन கண்டிஷன்ஸ் ஓகே ஆங்கிள் P is equals to 115 டிகிரிஸ் ஆங்கிள் Q is equals to 40 டிகிரிஸ் PQ is equals to 6 சென்டிமீட்டர் சோ முதல்ல PQ முதல்ல வரையறலாம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு லைன் வரையிக்கலாம் लाइन ला इपो लाइन सेगमेंट 6 सेंटीमीटर வரையலாம் जीरो पॉइंट ला 6 पॉइंट ला வச்சிட்டு இந்த லைனை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க இந்த லைன் செக்மெண்டோட வேல்யூ என்ன P Q equals to 6 சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ P எவ்வளவு 115 டிகிரிஸ் சோ प्रोट्रैक्टर எடுத்துக்கோங்க P பாயிண்ட்ல வச்சாச்சு 0 ல இருந்து இப்படி பார்த்துட்டே வாங்க 115 சோ 110 க்கு 120 க்கு நடுவுல இருக்குது சோ 115 இதுக்கு ஒரு ரே போட்டுக்கோங்க P ல இருந்து அடுத்து Q ல இருந்து 40 டிகிரிஸ் Q ல कोइन साइड आग्रह मारी करेक्ट आ बच्चों का बच्चे के टे 40 डिग्रीस इधर कोरे रे वाले जरिये இந்த ரே வந்து ஷார்ட்டா இருக்கானால நான் இது எக்ஸ்டெண்ட் பண்றேன் சோ ரெண்டு ரேவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இப்போ இதோட மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ஆர் ஓகேவா பி ஓட டிகிரிஸ் எவ்வளவு 115 டிகிரிஸ் கியூ ஓடது 40 டிகிரிஸ் சோ ட்ரையாங்கிள் PQR இஸ் ஃபார்ம்ட் ஓகே ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி ஆங்கிள் R இஸ் ஈக்குவல்ஸ் டு 42 டிகிரி QR இஸ் ஈக்குவல்ஸ் டு 5.5 சென்டிமீட்டர் சோ முதல்ல நம்ம ஒரு லைன் வரையஞ்சிட்டு லைன் செக்மெண்ட் 5.5 வரையஞ்சிடுவோம் இப்போ இதெல்லாம் 5.5 எடுப்போம் 0 5.5 அத மட்டும் ஹைலைட் பண்ணிப்போம் இவ்ளோ Q R
equals to 5.5 centimeter. அடுத்தது Q எவ்வளவு கொடுத்துட்டாங்க 90 degrees னு கொடுத்துட்டாங்க. So Q ல வச்சு 90 degrees mark பண்ணிக்கோங்க. ஒரு straight line, ஒரு ray. Q ல இருந்து ஒரு ray. ஓகேவா? அடுத்தது R வந்து 42 degrees னு கொடுத்துட்டாங்க. So R ல வச்சு 42 degrees க்கு So, meet agra point na P. Okay, va, Q order the 90 degrees, R order the 42 degrees. Okay, va. If two plane figures are congruent, then they have. So, ரெண்டு figures வந்து congruentா இருக்கு அப்படினா அவங்களுக்கு என்ன இருக்கும் shapeம் ஒரே மாதிரி இருக்கும் sizeம் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப ரெண்டு triangle congruentனா அந்த ரெண்டு triangleக்கு shapeம் ஒரே மாதிரி இருக்கும் sizeம் ஒரே மாதிரி இருக்கும் அதே ஒரு ரெண்டு squares வந்து congruentனா அது ரெண்டும் same size same shapeல இருக்கும் So, option 4 is correct. Which of the following methods are used to check the congruence of plane figures? So, என்ன methodல நம்ப வந்து congruenceக்கு check பண்ணும் superposition methodல. அந்த option இருக்கு. Superposition methodன் என்ன ஒரு object மேல இன்னோரு object வைக்கிறது. இப்பு பத்ருவன் நோட்டு மேல பத்ருவன் நோட்டு வைக்கிறாம்மாரி. இந்த பண்ணுங்க. So, இப்படி இருக்குனா இது மேலையே இன்னும் வெச்சு பார்த்தா அதுதான் வந்து superposition method. Okay, வா? அடுத்தது, which of the following rule is not sufficient to verify the congruency of two triangles? So, என்ன rules முதல் இருக்கன் நம்ப எவிதிரலாம், SSS rule இருக்கு, SAS rule இருக்கு, ASA rule இருக்கு, RHS rule இருக்கு. So, 4 rule இருக்கு, so இதல் 4த்தில் இல்லாதது என்ன? SSS இருக்கு, SAS இருக்கு, SSA இல்ல, so இதுதான, ASAவும் இருக்கு. Okay, மா, so third option. Two students drew a line segment each. ரெண்டு students வந்து line segment வரையிறாங்க. What is the condition for them to be congruent? So, என்ன conditionல அது ரெண்டும் congruent இருக்கும். என்ன conditionல வரைஞ்சா? ரெண்டுத்திய same lengthல வரைஞ்சா, ரெண்டுமே congruent இருக்கும். அந்த option இருக்கா? They should have the same length. இருக்கு பாருங்க. So, இந்த option நான் correct. In the given figure, AD is equals to CD and AB is equals to BC. Identify the other three pairs that are equal. So, வேறு என்ன pairs equal நும் பார்க்கும் angle ADB. ADB is equals to angle CDB. ஆமா, equal, correct. அடுத்தது, ABD equals to CBD. ஆமா, இதும் equal, correct. அதே மறி angle BD, sorry, line segment BD is equals to BD. So, இதுவும் correct. So, option A வந்து எல்லா conditions மே correct set ஆகுது. அடுத்தது பாருங்க, AD is equals to AB. AD is equals to AB, இல்ல, wrong. So, இந்த option கடையாது. அடுத்தது AB is equals to CD. AB is equals to CD. இந்த optionம் கடையாது. அடுத்தது angle ABD. A, DB equals to CDB. இது correct. Angle ABD equals to angle CBD. இதுவும் correct. Angle DAB is equals to angle DBC. இது தப்பு. DCB குட்துன்னாங்க நான் இதுவும் correct அருந்துக்கும். So, நம்ப choose மன் optionன் correct. Okay, வா. In triangle ABC and triangle PQR, angle 50 degree, angle A is equals to 50 degree, angle P is equals to 50 degree. PQ is equals to AB and PR is equals to AC. By which property of triangle ABC and PQR are congruent? So, ஒரு angle equal அருக்கு, ரெண்டு sides equal அருக்கு. அப்பு என்ன property? Side, angle, side. அந்த option இருக்கா? இருக்கு. So, option 2 தான் correct.